நேற்று ஒரு படம் பார்த்துருந்தோம், அந்த படம் வந்து ஜுராசிக் வேர்ல்ட் ஃபாலன் கிங்டம். இது ரிவ்யூவில் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக எப்படின்னு சொல்ல ஜுராசிக் வேர்ல்ட் ஃபாலன் கிங்டம் அதான் நான் நல்லா இருந்துச்சு. கதை ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷம் தான் வந்து சொல்லிடுறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த 2015 வந்த ஜுராசிக் வேர்ல்ட் இருக்கியா, அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி ஒன்று ஏற்படுத்தி டிக்கெட் வாங்கிட்டு அந்த மாதிரி எல்லா டைனோசரையும் பார்க்குற மாதிரியான ஒரு ஒரு செட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து எந்த அப்புறம் எந்த மாதிரியான விளைவுகள்லாம் வந்துச்சு அப்படின்றத அந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. இந்த படம் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் அதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் வந்து பழிய போகுது, எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எரிமலையால் அழிய போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க ஸ்பீசிஸ்லாம் காப்பாற்ற முடியுமா சொல்லிட்டு டைனோசரை வந்து லவ் பண்ணுற அதாவது விரும்புகிற அதை ஸ்பீசிஸ் வந்து அழியாமல் காக்கணும் அப்படின்னு நினைக்கிற சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. கவர்மெண்ட்டை கேட்டதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்க டைனோசர் வேர்ல்டு வந்து க்ரியேட் பண்ணாங்களே டிஸ்கவர் பண்ணவங்களாம் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சில ஸ்பீசிஸ் வந்து நம்ம காப்பாற்றணும் டைனோசர் ஸ்பீசிஸை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அங்கே போகிறாங்க. போகும்போது அவங்க யாரோட ஹெல்ப்போட பார்த்தா ஹீரோ ஹீரோயினோட ஹெல்ப்போட போகிறாங்க. ஏன்னா முக்கியமாக வந்து ஹீரோவை கொண்டு போகிற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ப்ளூ, அந்த ப்ளூ வந்து ஹீரோவால் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு டைனோசர், அதை வந்து நல்ல ஆக்டிவாகவும் நல்ல திறமையாகவும் இருக்கிறதுனால அது அதோடைய சாம்பிள் தேவைப்படுது அப்படின்றதுக்காக அதை வந்து பிடிக்கிறதுக்காக ஹீரோவையும் கொண்டு போகிறாங்க. போய் அதுக்கடுத்து ரொம்ப நேரம் இழுக்காமல் டைரெக்டாக கதை உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளூவை பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. போன உடனே ஹீரோ போயிட்டு ப்ளூவை பிடிக்க போகிறாரு. போகிற நேரத்தில் அங்கே கூட்டு போன ஒரு சோல்ஜர் என்ன பண்ணிடுறாரு ப்ளூ டைனோசர் வந்து சுட்டுடுறாரு. சுட்ட உடனே அதுக்கடுத்து கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கடுத்து ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்க கூட ரெண்டு பேர் போயிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா டைனோசர் கேர் பண்ணிக்கிற ஒருத்தவங்க, அவங்க வந்து அந்த சுட்டதுனால அவங்கள மட்டும் அவங்களையும் அந்த ப்ளூவை மட்டும் கப்பலை கொண்டு போயிடுறாங்க, மற்றவங்க எல்லோரையும் விட்டுடுறாங்க. விட்டுவோடனே எப்படியோ கடைசி கட்டத்தில் எல்லோரும் போயிட்டு அந்த ஷிப்பில் ஏற பார்க்குறாங்க, அந்த தீவில் இருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அந்த சீன் நல்லா இருந்தது. எல்லாம் எல்லா ஸ்பீசிஸ் எல்லா டைனோசரும் வந்து ஒரு பக்கமாக ஓடிடும். அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா எரிமலை ஃபுல்லாக வெடிக்குது, அந்த தீவை அழிய போகிற நிலமை. அந்த நேரத்தில் எல்லாம் எஸ்கேப் ஆகணும், எல்லா டைனோசரும் ஒரே நேரத்தில் வர சீன் வந்து செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது நல்லா இருக்குது. அந்த இடத்த எஸ்கேப் சீன் ஃபஸ்ட்டு வந்து எது ஹீரோவும் அவங்க கூட போகிற டெக்னீஷியன் ஒருத்தன் அவனும் வந்து மாட்டிக்கலாம். ரெண்டு பேரும் வந்து அந்த கேவில் வந்து எப்படி எப்படி வெளியே வராங்கன்றது பக்காவாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ளூவுக்கு வந்து சுட்டுடுறாங்க இல்லையா, அந்த ப்ளூவுக்கு வந்து ரத்தம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ளட்டு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு டிரெக்ஸ் அங்கே இருக்குது, டிரெக்ஸோடைய ப்ளட்டு வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் உள்ளே போகிறாங்க அந்த கூண்டுக்குள்ளார. அந்த சீன் வந்து ஆக்சுவலாக ஹாலிவுட்டில் வந்து இன்ட்ரோ கிடையாது, ஆனால் இன்ட்ரோ சீனாக வந்து தியேட்டரில் வச்சுருக்காங்க. அந்த சீனை பக்காவாக இருக்குது அந்த சீனை. அதுக்கப்புறம் வந்து போயிட்டு எடுக்கிறாங்க, அந்த ப்ளட்டு எடுக்கிறாங்க. ப்ளட் சாம்பிள் எடுக்கும்போது வர சீன் எல்லாமே நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அது க்யூர் ஆகுது, க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கட்டம் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து போயிட்டு அவங்க ரீச் ஆகிறாங்க. இப்போ எந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, ஜுராசிக் வேர்ல்டு வந்து டிஸ்கவர் பண்ண தாத்தா, அவங்களுடைய சொத்துக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு கார்டியன் ஒருத்தர் வச்சுருக்காரு. அவர் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாரு, இந்த தப்பெல்லாம் பார்க்குறாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து காப்பாற்றுறதுக்காக கொண்டு வரலை, இது வந்து எல்லாமே வந்து விற்கிறதுக்காக கொண்டு வராங்க அப்படின்றது அந்த பேத்திக்கு, அதாவது இந்த தாத்தாவோட பேத்திக்கு வந்து தெரிய வருது. இந்த தாத்தாவுக்கு அந்த தாத்தாவுக்கும் அந்த பேத்தியால் தெரிய வருது. தெரிய வந்தோடனே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தாத்தாவை வந்து அந்த பார்த்துக்காக வச்சுருந்தால அந்த கார்டியன் வந்து கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிடுறாரு. ஹீரோ ஹீரோயின் எஸ்கேப் ஆகி வந்தது வந்து அந்த வில்லன் குரூப்புக்கு தெரிஞ்சது, அவங்களையும் ஒரு செல்லில் போட்டு அரைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு சீன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தங்கியிருக்கிற, அதாவது இவங்களை அடைச்சி வச்சிருக்க பக்கத்து செல்லே வந்து குட்டி டைனோசர் ஒன்று இருக்குது. அந்த டைனோசர் வச்சு தான் அவங்க தப்பிக்கிறாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப எப்படின்னா ஒரு காமெடியாகவும் இருக்குது, நல்லா காமெடியாகவும் எடுத்துருக்காங்க, த்ரில்லாகவும் இருக்குது, ஃபன்னாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அந்த சீன் வந்து தியேட்டர் ஃபுல்லாக வந்து செம்ம கிளாப்ஸ் வாங்கினாங்க எல்லோரும். எல்லாம் இது முடிஞ்சிட்ட பிறகு அங்கே இவங்க எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு ஸ்பீசிஸ் ஒன்று தனியாக ஒரு க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ஸ்பீசிஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹண்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது டெக்னாலஜியை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன ஒரு லேசர் வந்து ஒருத்தவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டுனா அந்த டார்கெட்டை இந்த டைனோசர் போயிட்டு தாக்கும் அப்படின்றதுக்காக ஒன்று என்ட்ரோ பண்ணுறாங்க. ஏலம்லாம் போயிட்டுருக்கு. ஏலம் போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து
அந்த பேத்தி, அதாவது அந்த தாத்தாவோட பேத்தி வரா, அந்த தாத்தாவோட பேத்தி வந்தவொடனே தாத்தா இறந்துட்டாங்க அப்படின்றத ஹீரோ ஹீரோயினுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தப்பிக்கலான்னு பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே ஏலம் போயிட்டுருக்காது. அங்கே போய் பார்க்குறாங்க, எல்லாமே மில்லியன் கணக்கில் வந்து விற்றுட்டுருக்காங்க ஒவ்வொரு டைனோசரையும். அப்போ தான் வந்து இவங்க கண்டுபிடிச்ச அந்த நியூ ஸ்பீசிஸ், இவங்க கிரியேட் பண்ண நியூ ஸ்பீசிஸ் இல்லையா, அந்த ஸ்பீசிஸ் வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. இன்ட்ரோ பண்ண உடனே அது ஜஸ்ட் சாம்பிள் தான், அது விற்கிறது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இருந்தாலும் இருக்கிற பணக்காரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அது நிறைய மில்லியன் கணக்கான காசுக்கு வந்து வாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அவங்க. சரி ஓகே வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த குட்டில் தப்பிச்சதுன்னு சொன்னால அவங்க ஹீரோ வந்து தப்பிக்க விட்டாங்கன்னு சொன்னால, அது வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன சேட்டை ஒன்று பண்ணுது, செம்ம ஃபன்னாக இருக்குது அந்த ஒரு சீன் வந்து. எத்தனை டைம் வேணும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த அதில் வில்லன் நினச்ச, அதாவது வில்லன் நினச்ச ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் பல்லு பிடுங்கி. நாங்கள் வச்சது எப்படி எல்லாம் இருக்கிற எல்லா டைனோசரையும் வந்து பல்லு பிடுங்கி ஒன்று எல்லாத்தையும் ஒரு கலெக்ஷன் வச்சுருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்பீசிஸையும் அதாவது இப்போ கண்டுபிடிச்ச ஸ்பீசிஸ்லையும் போயிட்டு ஒரு பல்லை பிடுங்கிட்டு வந்துட்டு அவர் இந்த கேஜுக்குள்ளே போயிடுறாரு. கேஜுக்குள்ளே போனவொடனே அது வந்து எந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஒரு டைனோசருன்றது அந்த ஒரு சீனில் வந்து காமிச்சிடுறாங்க. எப்படின்னா ஒரு சாரி அந்த டைனோசர் வந்து நடிக்குது, நல்லாவே வந்து காமிச்சிருக்காங்க அந்த சீனை. அதுக்கடுத்து அவர் வந்து கொண்டுடுது, கொண்டுட்டு வெளியே வந்துடுது. கதை வந்து வேறு எங்கேயுமே வெளியே போகல, காட்டுக்குள்ளேயும் இல்லை சிட்டிக்குள்ளேயும் கிடையாது, எல்லாமே வந்து அந்த ஏலம் ஒரு இடத்துலையும் வந்து கதை எல்லாமே ஒரு பில்டிங்குள்ளாரே வந்து முடியுது. ரொம்ப ஸ்பேஸ் எதுவும் எடுத்துக்கல. ஹீரோ அந்த குட்டி பாப்பா இருக்குல்ல, அந்த பேத்தியானது, அந்த பேத்தியானது வந்து ஒரு குளோன் பண்ணவங்க அப்படின்றது அங்கே தெரிய வருது. யாராவது பார்த்தீங்கன்னா அந்த சொத்து பாதுகாத்துக்காத ஒருத்த வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்களாலேயே தெரிய வருது. அதுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணை பாதுகாக்க, அந்த பொண்ணை வந்து ஹீரோ ஹீரோயினே வந்து பாதுகாக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஒரு சில டைனோசரம் வந்து வேலை முடிஞ்சு எல்லாம் எடுத்து போகிறாங்க. இது வந்து அங்கே இருக்க நிறைய பேரை வந்து கொள்ளுது, எப்படி அங்கேருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இங்கே இதோட கதை. லாஸ்ட்டாக வந்து எப்பயுமே வந்து ப்ளூ வந்து சரியாயிடுச்சு இல்லையா, ப்ளூ வந்து எப்படி இவங்களை வந்து காப்பாற்றுது அப்படின்றதும் இதில் வந்து த்ரில்லாக காமிச்சிருக்காங்க. செம்ம த்ரில்லாக போயிட்டுருக்க கதை, ரெண்டு மணி நேரம் போகிறதே தெரியாது, ஃபுல்ஃபில்லாக இருக்குது, கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. இந்த லாஸ்ட்டாக வந்து அந்த அந்த புது ஸ்பீசிஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த புது ஸ்பீசிஸ் எப்படி கொள்கிறாங்க அப்படின்றதும் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. உனக்கு பிடிச்ச இடம் எது? இன்டர்வல் தான் இவருக்கு பிடிச்ச இடம் வந்து இன்டர்வல் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா டீரெக்ஸோடைய பிளட்டு வந்து ப்ளூக்கு தேவைப்படுது. டீரெக்ஸோடைய பிளட்டு வந்து எடுக்கிறதுக்காக பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த இடத்த என்ன சீன் வருது அது வந்து செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. செகண்ட் வந்து அந்த எஸ்கேப் சீன் சொன்னோம் இல்லையா, அந்த எஸ்கேப் சீனு. நெக்ஸ்ட் வந்து எல்லா ஸ்பீசிஸும் வந்து ஒரு ஒரு கட ஒரு கட்டத்தை வந்து இறந்து போகிற மாதிரியான ஒரு சீன் வருது. அப்போ வந்து இந்த பேத்தி இருக்குல்ல, அந்த தாத்தாவோட பேத்தி என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுது, வெளியே ரிலீஸ் பண்ணிடுது. அப்போ தான் இதுதான் இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கான நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கான ஒரு இன்ட்ரோவாக இது தான் வந்து அமைக்குது. கிளைமேக்ஸ் இதுதான் லாஸ்ட்டாக வந்து ப்ளூ வந்து ஹீரோ மீட் பண்ணுறாரு, நீ என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அது பயந்துட்டு மறுபடியும் சிட்டிக்குள்ளே ஓடிடுது. இதை தான் வந்து லாஸ்ட்டாக எண்டிங் டைமில் நெக்ஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்றத கிளியராக சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க.